ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க கமல் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 50வது லீக் போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ஓவரில் 8 விக்கெட்ஸுக்கு 186 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அடுத்து பேட்டிங் பண்ண கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது 20 ஓவரில் 5 விக்கெட்ஸுக்கு 183 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியானது 3 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் பொலாட் அதிரடியாக விளையாடி அரசதம் அடிச்சிருப்பாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த மேட்ச் குறித்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணி வின் பண்ணது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எங்கள் அணியில் எல்லா வீரர்களையும் வந்து சிறப்பாக விளையாண்டுருக்காங்க. குறிப்பாக பொலாடுக்கு நிறைய போட்டிகளில் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த போட்டியில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இந்த போட்டியில் சூப்பராக விளையாண்டுருக்காங்க. எப்பயுமே பொலாட் வந்து எங்கள் அணியோட மேட்ச் வின்னர் தான் அப்படின்னு தன்னோட சந்தோஷத்தை ரோஹித் சர்மா வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியோட கேப்டன் அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இந்த மேட்ச்சில் நாங்கள் வின் பண்ணி பிளே ஆஃப்க்கு கண்டிப்பாக போயிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் சமூக வலைதளங்களில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ரெண்டு அணியையும் சேர்த்து நிறைய மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னீங்க, கடைசியில் இப்போ நீங்கள் தான் தோத்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து சமூக வலைதளங்களில் ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.